ஹலோ, என்னது? என் பேரு ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி, நான் துர்கா பேசுறேன். துர்கா பேசுறேன் தெரியுது. இந்த நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருந்தீங்களே, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ட்ரை பண்ணேன். இந்த நம்பர் பிளாக்ல இருந்தது. பசங்க தான் போன் வச்சுட்டு இருப்பாங்க. நான் இப்பதான் ஒரு வாரமா போன் வச்சுட்டு வரேன். யாரும் பிளாக் வேற நம்பர் எல்லாம் யாரும் பிளாக் பண்ண மாட்டாங்க. அப்படியா? எங்க வேலைக்கு போயிட்டீங்களா நீங்க? ஆமா, வேலையில இருக்கேன். சரி, ஃபோன் எடுக்கலன்னே சரி, சாயந்தரம் அவங்க வேலை செய்யற இடத்துக்கு வந்து உங்களை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். நல்ல வேலை நீங்க கால் பண்ணிட்டீங்க. வேலைக்கா? ஆமா, நீங்க ஃபோன் எடுக்கல. நான் ஒரு அஞ்சாறு தடவை ஃபோன் பண்ணேன். அப்புறம் வீடு தெரியலன்னா பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு வந்து இல்ல இல்லம்மா, வீடு வீட்டுக்கு வந்துட்டுனா ஒண்ணுமே பேசல. இல்ல பண்ண, நீங்க வாங்கி இருக்கிறது எப்ப தர போறீங்க என்ன ஏதுன்னு எதுவுமே பேசல. இல்ல நான் இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண போறேன். சரி, நீங்க நான் வாங்கிட்டேன்னு வாங்கின பணத்தை நீங்க வந்து எப்படி கொடுக்க போறீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுல உங்களை இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களோட பேப்பர்ஸ் கொடுத்தா நீங்க வாங்கிருக்கீங்க, சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல. ஆமா, நான் அதை எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் கரெக்டா அதுதான், நீங்க எல்லாம் கரெக்டா போன மாசம் நீங்க வட்டின்னு தெரிஞ்சுதான் வட்டி கட்டிட்டு தான் வந்தேன். ஒரு மாசம் நீங்க போன மாசம் யாருக்கிட்ட வட்டி கொடுத்தீங்க? போன மாசம் நான் கட்டல. நான் ஈட்டாயிட்டதான் நான் என்ன சொன்னேன் என்னால இந்த மாசம் என்னால தர முடியல இதான் நீங்க வேலையில இருக்கீங்களா? இப்போ வேலையில இருக்கீங்களா? ஆமா, மத்தியானம் லஞ்ச் பிரேக் இப்பதான் உங்களுக்கு? ஆமா, லஞ்ச் பிரேக்ல போன் எடுத்து பாப்போம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, சரி சரி. அதான் நான் இப்ப வந்து பேசுனேன். இன்னொருத்தவங்க கிட்ட அந்த டெய்லரிங் அந்த கட்டிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அங்க வந்து சரி ஓகே கேட்டு வச்சு சாயந்தரம் நீங்க வரும்போது சரி அங்க வந்து உங்களை பாத்
உங்களை இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தரீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னோட பணத்தை நீங்க வாங்கிட்டு பணத்தை எனக்கு தரீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக தான் சரி ஓகே எல்லாருக்கிட்டே பேசிட்டு இருக்கேன் இப்போ. என்னால ஒரு பிரச்சனை வரக்கூடாதுல்ல, நான் எங்க போனாலும் தெளிவா நடந்து பிரச்சனையே வந்துருக்குது எனக்கு. அம்மா நீங்க அவருக்கு தெரியாம பண்ணினது தவறு இல்லையா? பணம் வந்து வாங்கினது நீங்க வந்து தவறு இல்லையா? பணம் வாங்கினது நானு 10 பைசா வட்டிக்கு நான் தர போறேன். வீட்டுக்காரர் எதுவுமே பண்றது இல்ல, எதுவும் எல்லாத்தையும் உங்க ரெண்டு பேருக்கு அவர் மேல இருந்து பாத்துட்டு ஆம்பளை வந்து பேசிட்டாங்க. எனக்கே எந்த பிரச்சனையும் இல்லன்ட்டு தானே நான் நினைக்கிறேன். நீங்க எதுக்கு தெரியாதுமா? அவருக்கு அப்புறம் போன் பண்ணி அவர் சாரு கிட்ட அவரு அதுக்கப்புறம் போன் பண்ணி நிறைய பேசிருக்காரு. பண்ணிட்டு போனீங்கன்னா அவருக்கு போன் பண்ணி கேட்காம என்ன மேடம் பண்ணுவாரு? ஆமா பின்ன கேட்க வேணாமா, எனக்கு பணம் இல்ல இல்ல வரல இல்ல அப்படின்னா கேட்க வேணாமா? நான் என்ன கேட்டுட்டீங்களா மேடம்? வாங்கினவெல்லாம் கேட்டுட்டீங்க, வாங்கினவங்களதான நீங்க கேட்கணும். வாங்கினவங்களெல்லாம் நீங்க கேப்பீங்களா? ஏமா அப்படி கிடையாது, நான் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குமா எனக்கு? நாங்க வரைக்கும் வந்திருக்கே உங்க ரெண்டு பேருக்கும் வாங்குறப்பையும் அதே வேலை பண்ணிருக்கணும் மேடம். இந்த மாதிரி உங்க வைஃப் வந்து காசு கேக்குறாங்க, குடுக்கட்டமா இல்லையான்னு அவர்கிட்ட கேட்டுருக்கணும் நீங்க. இல்ல இல்ல, நான் அவரு என்னால கீழே வந்து ஆம்பளை வந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்க மேல நின்னு பாத்துருக்காங்க. உங்க வைஃப் ஏதாவது தவறா எடுத்து நான் தான் அப்ப சொல்லிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கார நிக்கிறாங்க மேடம், நீங்க போங்க நான் ஆபீஸ்க்கு வரேன் நான் வந்து சொல்றேன். நான் தான் சொல்றேன், நானே கவலைப்படல. அப்புறம் நீங்க எனக்கு சொல்லிருக்கலாம்ல, உங்களுக்கு தெரிஞ்ச போது இந்த மாதிரி இருக்கு, பைசா எல்லாம் இப்படி வாங்கிருக்காங்க. இல்ல இரு துர்கமா, நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? இப்படி பணம் இந்த மாதிரி வாங்கிருக்காங்க, இப்படி கட்ட முடியாது போது இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, இவங்க வந்து இவ்வளவு பணம் வாங்கி இந்த மாதிரி குடுக்குறாங்க, நீங்க 2 லட்சம் அந்த மாட்டேன்னு எக்ஸ்ட்ராவா வாங்கிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன நீங்க பாத்துருக்கீங்க இல்ல? நான் எப்படி உங்களோட எல்லாம் பழகுறேன்னு நீங்க பாத்துக்கீங்க? நான் சொல்றேன், இவ்வளவு பண்ணிட்டு அண்ணில இருந்து என் வீட்டுல என்ன வரணும் பிரச்சனை? நான் தான் சொல்ல வேணாம். சரிம்மா, இப்போ நீங்க வந்து
சரிம்மா, இப்ப என்னோட பணத்தை நீங்க எப்படிமா கொடுக்க, எப்பமா கொடுக்க போறீங்க? நான் வந்து பதில் சொல்றேன் மேடம், லஞ்ச் டைம் எனக்கு முடிது, நான் வந்து சொல்றேன். லஞ்ச் டைம் முடியுதா? சாயந்தரம் வந்து கால் பண்ணட்டுமா ஆபீஸ்க்கு வந்து வரீங்களா? வந்துட்டு உங்களோட பேப்பர், அந்த ஸ்டாம்ப் பேப்பர் அது இதெல்லாம் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. பணத்தை கொடுக்கறது என்னன்னு பாத்துட்டு பணத்தை கொடுத்து முடிச்சுட்டு அந்த இதை வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து தெரியணும், அதுக்காக தான் அத்தனை முறை நான் கால் பண்ணிருக்கேன், ஒரு 5-6 முறை கால் பண்ணிருக்கேன், நம்பர் போகவே இல்லை. இந்த நம்பர்ல என்னோட அந்த நம்பர்ல இருந்தும் போன் 2 நம்பர்ல இருந்தும் வந்துருக்குது. அதுதான் நான் இப்போ எடுத்து லஞ்ச் டைம்ல 2 நம்பருக்கும் போடலான்ட்டுதான் எடுத்தேன். இல்ல நீங்க எடுலன்னா சரி, அது இன்னும் ஒரு டெய்லரிங் ஷாப் தான் வந்து பாக்கற போல இருக்கு. நான் போனும் பிராப்ளம் வரல போல, வேற ஒண்ணு இல்ல, போன் பிராப்ளம். அதனால உங்க அண்ணா நீங்க பண்றது வரும், உங்களுக்கு வந்து நான் வந்து தெரியல கூட எனக்கு வரும். வேணும்னு இருக்காம இருக்கீங்களா? என்ன ஏதுன்னு தெரியலமே சொல்லிட்டு தான் சரி சாயந்தரம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். சரி எல்லாம் சரி, நான் போயிட்டு அவங்களே பார்த்துட்டு, அது என்ன 2-3 பேர் அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பணம் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களே கொஞ்சம் பாத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அவர் ஒரு சில பேர் கால் பண்ணாங்க. நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, சாயந்தரம் கால் பண்றேன்.